ஹெச்டி எலெக்ஷன்ஸ் ஸ்டோரி. நாடாளுமன்ற தேர்தல் 1952 முதல் பிரதமரான நேரு 3 இடங்களை வென்ற பாஜக. உலகின் மிகப்பெரிய நாடான இந்தியால நடைபெற உள்ள 18வது நாடாளுமன்ற தேர்தலுக்கான தேர்தல் மேகங்கள் இப்போ தென்பட ஆரம்பிச்சிட்ட இந்த நிலையில, நாடு விடுதலை அடைஞ்சதிலிருந்து கடந்த 2019 ஆண்டு வரையிலான நாடாளுமன்ற தேர்தல் களத்தை இந்த பதிவு மூலமா உங்களுடைய நினைவுக்கு கொண்டு வரும். நாடு விடுதலை அடைஞ்சதுக்கு அப்புறமா முதல்ல 1950 ஜனவரி 26 ஆண்டு இந்தியா தன்னை ஒரு குடியரசு நாடா அறிவிச்சது. முதல் முறையா ஜாதி, மதம், இனம், மொழி, பாலினம், சமூகம் உள்ளிட்ட எந்தவித பேதமும் இல்லாம 21 வயது நிரம்பிய இந்தியர்கள் எல்லாருக்கும் வாக்குரிமைய இந்திய குடியரசு வழங்குச்சு. 1952 ஆண்டு ஜனவரி 2 தேதி முதல் ஜனவரி 25 தேதி வரைக்கும் 17 நாட்களுக்கு வாக்குப்பதிவு நடைபெற்றது. முதல் மக்களவை தேர்தலில் மொத்தம் இருந்த 401 தொகுதிகளில் இருந்த 489 உறுப்பினர்கள் தேர்வானாங்க. அப்போ இரட்டை தொகுதி முறை நடைமுறையில இருந்ததுனால 314 தொகுதிகளில் இருந்து தலா 1 எம்பியும், 86 தொகுதிகளில் இருந்து தலா 2 எம்பிக்களும், மேற்கு வங்கத்துல 1 தொகுதியிலிருந்து 3 எம்பிக்களும் தேர்வானாங்க. 2 அல்லது 3 எம்பிக்கள் தேர்வு செய்யப்பட்ட தொகுதிகளில் ஒருத்தர் பொது உறுப்பினராகவும் மற்றவர்கள் பட்டியல் மற்றும் பழங்குடியினர் பிரிவை சேர்ந்தவங்களாகவும் இருப்பாங்க. முதல் தேர்தல்ல 17.32 கோடி மக்கள் வாக்களிச்சாங்க. இது 44.87% வாக்கு வீதம். இந்த தேர்தல்ல 14 தேசிய கட்சிகள் உட்பட 53 கட்சிகள் போட்டியிட்டாங்க. இதுல 44.9% வாக்குகளோட 364 தொகுதிகளை கைப்பற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் ஆட்சியை பிடிச்சது. 49 இடங்கள்ல போட்டியிட்ட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 16 இடங்கள்ல வெற்றி பெற்றாங்க. இருந்தாலும் எதிர்கட்சியா அமர்வதற்கு தேவையான எண்ணிக்கையிலான தொகுதிகளை அந்த கட்சி அப்போ பெற்றிருக்கல. சோசியலிஸ்ட் கட்சி 12 இடங்களையும், கிசான் மஸ்தூர் பிரஜா கட்சி 9 இடங்களையும், மக்கள் ஜனநாயக முன்னணி ஹைதராபாத் கட்சி 7 இடங்களையும், ஜனதந்திரா பரிஷத் கட்சி 9 இடங்களையும், சிரோன் மணி அகாலிதளம் 4 இடங்களையும், தமிழ்நாடு உழவர் உழைப்பாளர் கட்சி 4 இடங்களையும், கமான் வீல் கட்சி 3 இடங்களையும் பெற்றிருந்தது. அன்றைய ஆளும் பாஜகவின் தாய் அமைப்பான ஷியாம் பிரசாத் முகர்ஜியால தோற்றுவிக்கப்பட்ட பாரதிய ஜனசங்கம் 3 இடங்கள்ல வென்றிருந்தது. இது இந்து மகாசபா 3 இடங்கள்ல வென்றிருந்தது. இந்தியாவுடைய முதல் பிரதமரா ஜவஹர்லால் நேரு பொறுப்பேற்றாரு.